நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். விஜய்னா மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அப்படி ஒரு கேரக்டர் உடைச்சு அவரோட கரியர் அப்படி பண்ணதே இல்லை. குடியாருனால நடிக்கணும் அப்படின்னா இப்போ சார் நடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதில் வர கேரக்டர். கைஸ் ரீசெண்டாக வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ரொம்பவே சூப்பரான ஒரு இன்டர்வியூ தான். அதில் வந்து ரெண்டு விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்தில் வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த படத்தை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த படத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் டைம் கொடுத்தாலும் மட்டுமே தான் படத்தை வந்து சூப்பராக கொடுக்க முடியும். பட் ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சும் கூட அந்த படத்தை பண்ணியும் கூட நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லணும். இதை கேட்டதும் ஃபர்ஸ்ட் டே மைண்டில் கிளிக் ஆன விஷயம் வந்து நெல்சன் தான். ஏன்னா பீஸ்ட் படத்தை பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்களை சொதப்பி வச்சிருந்தாரு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது சன் பிக்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து நெல்சன் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கும் சரி படத்தை எடுக்கிறதுக்கும் சரி சரியான டைம் வந்து அவங்க கொடுக்கலையாமா, அதனால தான் நெல்சன் வந்து படத்தை இந்த மாதிரி சொதப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த விஷயம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெல்சன் வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா நெல்சன் வந்து படத்தை பண்ணுறாரு, தளபதி வச்சு பண்ணுறாரு, பீஸ்ட் அப்படிங்கிற டைட்டிலோட பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம வச்சிருந்தோம். பட் படத்தில் பார்த்தோம்னா அதெல்லாம் மிஸ் ஆனது எல்லாருக்கும் வருத்தமான விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நெல்சன் வந்து இன்னும் பேசி டைம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னா வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா ஏஆர் முருதாஸும் பார்த்தோம்னா இந்த ஒரு காரணமாக தான் வெளியே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஸோ நெல்சன் பார்த்தோம்னா அது மாதிரி வெளியே வந்திருந்தார் அப்படின்னா பீஸ்ட் அப்படிங்கிற படம் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டைம் எடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பீஸ்ட் படத்தோட கதை பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லெவலில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு கதை தான், படத்தும் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. பட் திரைக்கதை பார்த்தோம்னா அந்தளவுக்கு சரியாக இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குன்னு டைம் வந்து நெல்சனுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் நெல்சனுக்கு டைம் கொடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பீஸ்ட் வந்து வேறு லெவலில் ஹிட் அடிச்சிருக்கும். பட் இதுக்கு வந்து முழுக்க காரணம் நெல்சன் மட்டும் கிடையாது, சன் பிக்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நெல்சன் ஒரு ஃபேன் பாயாக மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் ஆகி நம்மளே மைண்டில் வச்சு படத்தை இப்படி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி வெளியே வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா டைம் கேட்டிருக்கலாம். பட் நெல்சன் வந்து அதை பண்ணாமல் விட்டுறாரு. பட் லோகேஷை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா நான் பண்ணல அப்படின்னு வெளியே வந்துடுவேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரியே நெல்சன் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பீஸ்ட் படம் பார்த்தோம்னா இந்தளவுக்கு நெகட்டிவான ரிவ்யூஸை வாங்கியிருக்காது. பீஸ்ட் படம் டேரக்டருக்காக படம் கண்டிப்பாக தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை, தளபதிக்காக மட்டும்தான் போயிருக்கு, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஹீரோ வச்சு ஒரு ஹிட் படத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மாஸ்டர் படத்தை கொடுத்துட்டு விக்ரம் படத்தை இப்போ லோகேஷ் முடிச்சிருக்காரு, நீ அடுத்து தான் தளபதி 67 படத்தை இவர் தான் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு நம்ம மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. விக்ரம் ஆடியலாஞ்சலேயே பார்த்துருந்தோம், தளபதி ஃபேன்ஸ் தான் பார்த்தோம்னா வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு லோகேஷ் கனகராஜுக்காக வந்த கூட்டம் தான் அது, அந்தளவுக்கு பார்த்தோம்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க. பட் நெல்சன் பார்த்தோம்னா இப்போ பீஸ்ட் படத்தை கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து நெல்சன் தளபதி கூட ஜாயின் பண்ணிடவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நானும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் பீஸ்ட் வந்து சொதப்பினதுக்கு மிக முக்கியமான காரணம் நெல்சன் மட்டும் கிடையாது, சன் பிக்சர்ஸும் தான். பட் அது வந்து வெளியே தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் சன் பிக்சர்ஸ் வந்து யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது, டேரக்டர் மேலே தான் அந்த பழி போடுவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் இப்போ வந்து நெல்சன் இருக்கார். அதனால் ஒரு டேரக்டராக பார்த்தோம்னா ஒரு படத்தை நல்லபடியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற எய்ம் இருந்தால் மட்டுமே அந்த படத்தை வந்து நம்ம கையில் தொடலாம், இல்லைன்னா வெளியே வந்துடலாம் அப்படின்றத உண்மை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு விஷயம். இவ்வளோ தூரம் இதை பற்றி நான் ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா நெல்சன் வந்து அந்த விஷயத்தை பண்ணியிருந்தார் அப்படின்னா பீஸ்ட் படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸும் சரி தளபதி வச்சு ட்ரோல் பண்ணாங்களா அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம்னா இருந்திருக்கவே இருந்திருக்காது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இப்போ நெல்சன் தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு வருத்தம் தான், வேறு எதுவும் கிடையாது. லோகேஷ் சொன்னதை இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சி அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா தளபதி 67 படத்தை லோகேஷ் டைரக்ட் பண்ண போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தோம்னா தளபதிக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, தளபதி வந்து ஒரு குடிகாரனாக நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பட் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து அந்த கேரக்டரில் பண்ணார் அப்படின்னு, ஏன்னா இது வரைக்கும் தளபதி பண்ணாத ஒரு கேரக்டர்னு அதை நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இவர் டைரக்ட் பண்ணியிருக்கிற எல்லா படங்களையுமே எல்லா ஹீரோஸுமே பார்த்தோம்னா இது வரைக்கும் பண்ணாத ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. கைதி, மாஸ்டர், அடுத்து தான் விக்ரம். இந்த படத்துலையும் பார்த்தோன்னா கமல் அவர்கள் வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தெரியும், வெயிட் பண்ணலாம். இப்போ தளபதி 67 லோகேஷ் அவர்கள் பார்த்தோம்னா தளபதி இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது மேபி நம்ம தளபதி வந்து ரொம்ப நாளாகவே நெகட்டிவ் ரோலில் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை வந்து நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு லோகேஷ் வேறு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு கேரக்டராக இருக்கிறதுக்கும் கதையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க அழகிய தமிழ் மங்கனில் தளபதி வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டாரே ப்ரோ அப்படின்னு. பட் அது வந்து வயலன்ஸான கேரக்டர் கிடையாது, ஒரு சாஃப்டான நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர் மட்டும்தான், மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. பட் லோகேஷ் வந்து வயலன்ஸான ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் தளபதி வச்சு படம் பண்ணார்னா எப்படி இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணும்போதே வேறு லெவலில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருக்கும், அதுக்கு தான் நம்மளுமே வெயிட் பண்ணுறோம். லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காரு. விக்ரம் படத்துக்கு அப்புறமா தளபதி 67 படத்து மேலே இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏறுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.